சாந்தி. 3/2/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு பர்ஃபெக்ட் பிராமணர் ஆகுங்கள். யாரிடம் எந்த விகாரத்தின் எதிரியும் இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு தந்தையின் மரியாதை கிடைக்கிறது, அறிவாளிகள் யார்? பதில்: யார் யக்ஞத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் மரியாதை கிடைக்கிறது. அவர்கள் ஒருபோதும் கவனக்குறைவாக தவறுகள் செய்ய மாட்டார்கள். தூய்மையாகுவதற்கான பொறுப்பை உணர்ந்து அந்த சேவையிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். ஒருபோதும் தந்தையின் பெயரை கெடுக்க மாட்டார்கள். ஆல்ரவுண்டராக இருப்பார்கள். யார் ஃபுல் பாஸ் ஆகுவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அறிவாளி ஆவார்கள். ஒருபோதும் துக்கம் கொடுப்பவர்களாக ஆக மாட்டார்கள். எந்த ஒரு தவறான செயலும் செய்ய மாட்டார்கள். இந்த முரளியில பாபா ஃபெமிலாரிட்டி கூட லேசான போதைதான், இது கூட மாயையின் போதைதான் அப்படின்றார். அதாவது மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய தன்மை கூட மாயையினுடைய போதை அப்படின்றார். மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூட ஃபெமிலியாரிட்டி தான். இதனால் கூட சுமை ஏறிடும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி யக்ஞத்தினுடைய காரியங்களை செய்யும் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவனக்குறைவாக இருந்து தவறுகள் செய்தீங்க அப்படின்னா அதற்கு தர்மராஜ்புரியில் நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். ஜெயிலில் கூட அவ்வளோ அடைய மாட்டாங்க, அவ்வளோ அடைய வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். முரளி வாசிக்கும் போது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நான் அவங்களுக்குள்ளே பிரவேசமாகி முரளியை வந்து நடத்திடுறேன். ஆனால் குழந்தைகளுக்கு இது தெரிய மாட்டேங்குது, நான் ரொம்ப நல்ல முரளி வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தில் வந்துடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறார், ரொம்ப அகங்காரத்தில் வராதிங்க, சிவ பாபா தான் முரளி நடத்தினார் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தையினுடைய உதவியும் கிடைக்கும் அப்படின்றார். நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றார். முரளியின் பாடல்: இன்று இல்லை என்றால் நாளை இந்த மேகங்கள் கலையதான் போகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யார் டைரக்ஷன் கொடுக்கிறார்? எல்லையற்ற தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை கோருகிறார். குழந்தைகளே என்று யாரை சொல்கிறார்? யார் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களோ அவர்களை தந்தை குழந்தைகளே என்று சொல்கிறார். ஏனென்றால் அவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். புதிய உலகத்தை படைக்க வேண்டும் என்றால் பழைய உலகத்தின் ஆத்மாக்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மற்றும் தந்தையின் வீட்டை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள், ஸ்ரீமத் படி நடக்கிறார்கள். ஒரு சிலர் தேகாபிமானத்தின் காரணமாக நினைவு செய்வதில்லை, தூய்மையாக இருப்பதில்லை. யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களைதான் பிராமணர்கள் என்று சொல்ல முடியும். அனைத்திற்கும் ஆதாரம் தூய்மைதான். ஆனால் தூய்மையற்ற மனிதர்களால் தூய்மையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. சீதை கடத்தப்பட்டால் இப்படி சொல்வது கூட தூய்மையான உலகத்தையே நிந்தனை செய்வதாகும். பார்வை எப்படியோ அப்படிதான் உலகமும் தென்படும். அதாவது இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தூய்மை பற்றி எதுவும் தெரியாது, எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியாது.
சொர்க்கத்தில் கூட தூய்மையான உலகத்தில் கூட ராவணன் இருந்தான் அப்படின்னு காட்டிட்டு சீதை கடத்தப்பட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த தூய்மையான உலகத்துக்கே நிந்தனை செய்கிற மாதிரி அப்படின்றார். என்ன செய்கிறது, அவங்களுடைய பார்வை எப்படியோ அப்படி தானே உலகமும் தெரியும், அப்படி தானே ஸ்டோரிஸ் வந்து உருவாக்குவாங்க. அவர்கள் இருப்பதே தூய்மையற்றவர்களாக அப்படின்னா அவங்கக்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருப்பதே தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகுவதற்காக தான் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அவங்களுக்கு தூய்மை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் பாபா குழந்தைகளாக மாறியிருக்கீங்க, ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக மாறியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்காகவே நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக மாறியிருக்கீங்கன்றார். அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அல்லது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, குஷியில் இருங்கன்ற மாதிரி சொல்கிறார். இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது. அப்பொழுது துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருக்கவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஏனென்றால் இந்த விளக்கங்கள் சாஸ்திரங்களில் இல்லை, அதுவும் பக்தி மார்க்கம். அரைக்கல்பம் ஈஸ்வரிய ராஜ்யம் நடைபெறும், அரைக்கல்பம் மாயாவின் ராஜ்யம் நடைபெறும். இறைவன் அவருடைய நேரத்தில் வருகிறார், மாயை அதனுடைய நேரத்தில் வருகிறது. நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தந்தையும் உதவி செய்வார். நீங்கள் எப்போதாவது முரளி நடத்துவதில் குழம்பிவிட்டீர்கள் என்றால் சிவ்பாபா பிரவேசமாகி முரளி நடத்திவிடுவார். ஆனால் சிவ்பாபா வந்து உதவி செய்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரிய வருவதில்லை. நாங்கள் இன்றைக்கு நன்றாக முரளி நடத்தினோம் என்று நினைக்கிறார்கள். ஆகையால் அகங்காரத்தில் வரக்கூடாது, சிவ்பாபா வந்து முரளி நடத்தினார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஞானக்கடல் அல்லவா, நீங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நான் ஞானக்கடல், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இன்னும் மாறிட்டுருக்கீங்க. ஆகையால் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நான் பிரவேசமாகி உங்கள் மூலமாக முரளியை வந்து நடத்திடுறேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ரொம்ப நல்ல முரளி நடத்திட்டேன் நினைப்பீங்க. அதனால் அப்படிலாம் நினச்சிட்டு அகங்காரப்படாதீங்க. சிவ்பாபா தான் இது போல் வந்து முரளி நடத்தினார் அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். ஆக யார் தந்தையுடன் யோகம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தை கூட வந்து உதவி செய்கிறார். உலகத்தை தூய்மையாக்குவதற்கான சுமை தலைமீது இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம தான் அதற்கு ரெஸ்பான்சிபிள் என்பதை உணர வேண்டும். அதாவது நாம் தான் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். பாரதத்தை தூய்மையாக ஆக்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. யக்ஞத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பாக செய்ய வேண்டும். எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது. அதாவது சில நேரத்தில் யக்ஞத்தினுடைய காரியங்கள் செய்யும் போது கவனக்குறைவாக இருந்து சிலர் வந்து தவறுகள் செய்வாங்க. அதற்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார், கவனக்குறைவாக இருந்து எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்பொழுது பாபா கூட மதிப்பு கொடுப்பார். இல்லையென்றால் தர்மராஜர் எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார் என்றால் சிறையில் கூட அப்படிப்பட்ட தண்டனை அடைந்திருக்க மாட்டார்கள். அதாவது யக்ஞம் அப்படின்னா பகவானுடைய வீடு. அப்போ பகவானுடைய வீட்டில் என்னுடைய கவனக்குறைவினால அல்லது என்னுடைய தவறினால நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதிகமான தண்டனை கிடைக்கும் தானே. உங்கள் வீடுன்னா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய உழைப்பு, ஆகையால் தண்டனை கம்மி தான். ஆனால் பகவான் வீட்டில் தவறு நடக்குது, வேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை கவனக்குறைவாக ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா
அப்போ எத்தனை பேருடைய உழைப்புக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகையால் பாபா எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிப்பீங்க அப்படின்னா, சிறையில் கூட அந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஆகையால் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்றார். விநாசம் ஆகுவதற்கு முன்பாகவே அனைத்து பாவ கர்மங்களையும் யோகத்தினால் சாம்பல் ஆக்குங்கள் என்று தந்தை கூறுகிறார். இல்லையென்றால் ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவ கர்மங்களின் தண்டனை தர்மராஜ்புரியில் நிறைய அடைய வேண்டியதாக இருக்கும். எனவே கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இது கடைசி பிறவி, பிறகு சொர்க்கத்திற்கு தான் செல்வீர்கள். ஆனால் தண்டனை அடைந்து பிரஜா பதவியை அடைவதற்கு முயற்சி என்று சொல்ல முடியாது. ஃபெமிலாரிட்டி கூட ஒரு விதமான லேசான போதைதான். அதாவது சிலருக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோடு பழகணும், அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கணும், அவங்க இவங்களுக்கு செய்யணும், இவங்க அவங்களுக்கு செய்யணும், நான் ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் நல்லா இருக்கிறேன், நல்லா செய்கிறேன் அப்படின்றது வெளிப்படுத்தணும். ஃபெமிலியாரிட்டி, தன்னை வெளிப்படுத்தணும், பேர் புகழ், இதெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். பேசுவாங்க, உடனே ஃபோன் நம்பர் வாங்குவாங்க, உடனே அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடக்கும். அவங்க இவங்களுக்காக செய்வாங்க, இவங்க அவங்களுக்காக செய்வாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இது கூட ஒரு விதமான காம விகாரத்தினுடைய அம்சம்தான். இது கூட மாயையின் போதையாகும். இதனால் கூட சுமை ஏறிவிடும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். மனிதர்கள் தானே, சோஷியலைசேஷன் ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம எந்த யாத்திரையில் இருக்கிறோம், வீட்டுக்கு திரும்பி போகணும்னு இன்றைக்கி பாபா சொல்லிகிட்ருக்கிறார். அப்போ எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டோம், பந்தனங்களை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது சுமை தானே. லௌகீக பந்தனத்தை விட்டோ, இங்கே புதுசாக ஒரு பந்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சுமை தானே. ஆகல பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சிவாலயத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மாவின் அக்யூரேட்டான பெயர் சிவன் என்பதாகும். அதாவது பரமாத்மாவின் மிக சரியான பெயர் சிவன்தான். இந்த விஷயங்கள் மிகவும் சகஜமானது. ஆனால் ஒருவருடைய அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் புத்தியில் பதிய முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஒருபோதும் யாருடைய மனதையும் துக்கப்படுத்த கூடாது. ஒருபோதும் எந்த ஒரு பாவ செயலையும் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தவறான செயலும் செய்யக்கூடாது. தந்தை மற்றும் தாதாவின் வழிப்படி நடந்து தன்னுடைய சுமையை இறக்கிவிட வேண்டும். வரதானம், அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை மரியாதைகளின்படி, அதாவது நியமங்களின்படி நடக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகங்கள். சங்கம யுகத்தின் மரியாதைகள்தான் புருஷோத்தமர்களாக ஆக்குகிறது. ஆகையால் மரியாதா புருஷோத்தம் என்று சொல்லப்படுகிறது. தமோகுண வாயுமண்டலத்தின் வைப்ரேஷன்ஸில் இருந்து தப்பித்து கொள்வதற்கான சாதனம் நியமங்கள் அல்லது மரியாதைகள் ஆகும். மரியாதைகள் என்ற கோட்டிற்குள் இருக்கக்கூடியவர்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். ஒவ்வொரு அடிக்காகவும் பாப்தாதாவின் மூலம் நியமங்கள் கிடைத்திருக்கிறது. அதன்படி அடியெடுத்து வைப்பதின் மூலம் தானாகவே மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை நியமபூர்வமான வாழ்க்கையாக இருக்கும் போதுதான் புருஷோத்தமர், அதாவது சாதாரண ஆத்மாவிலிருந்து உத்தமமான ஆத்மா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்,
யார் தன்னை எந்த ஒரு விஷயத்திலும் மோல்டு செய்து கொள்கிறார்களோ, அதாவது வளைத்து கொள்கிறார்களோ, அவர்கள்தான் அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரம் ஆகிறார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியத்த சமிக்ஞை: பாண்டவர்கள் தங்களுடைய உறுதியில் இருந்து ஒருபோதும் அசைய மாட்டார்கள் என்பது பிரசித்தமானது. உங்கள் அனைவருடைய உறுதிமொழியும் கூட பரமாத்மாவின் வெளிப்பாட்டை அருகில் கொண்டு வரும். எனவே அனைவரும் மூன்று உறுதிமொழிகள் செய்ய வேண்டும். ஒன்று, சகிப்புத்தன்மையின் பலத்தை எனக்குள் தாரணை செய்வேன். இரண்டாவது, வீணானவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். மூன்றாவது, அசுர சம்ஸ்காரங்கள் வெளிப்படாமல் இருக்க காவல் காப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும்.